அழகிய தமிழ் இன மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி தொகுப்பில் நம்ம பேச போகிறது, ஒரு சில நேரத்தில் ஒரு சில காரியங்களை நம்மளை அறியாமலே செஞ்சிருவோம். அந்த காரியம் கீழ்த்தனமான காரியமாக இருந்தால் அதற்காக நாம் வருத்தப்படுவோம், என்னடா நம்ம இப்படி செஞ்சிட்டோமே அப்படின்னு. அப்போ ஒரு செயல் என்பது எந்த அடிப்படையில் அது உயர்ந்தது தாழ்ந்தது என்று நமக்கு தெரியாது, அது அந்த சூழ்நிலையை பொறுத்ததாகத்தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய தமிழ் இலக்கியத்தில் இதைவிட இது நல்லது என்று ஒரு நாலு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இசைக்கருவி தான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா யாழ், அந்த யாழில் பண்ணமைக்க முடியாது, அதிலே ஒரு ராகத்தை கொண்டு வர முடியாது, அதைவிட பெரிய ஓசை கொண்ட பறையே மேலானது என்று கூறுகிறார்கள். அப்போ நம்மளுடைய ஆதி காலங்களில் நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் இந்த பறை யாழ் இதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். அந்த யாழ் என்பதில் பண் வராத இசைக்கக்கூடிய அந்த யாழை விட பெரிய ஓசையை கொடுக்கக்கூடிய பறை மேலானது. ஆண் என்றால் சங்க இலக்கியத்தில் வீரம் என்பதை பற்றி பேசுவோம். அதே போல் பெருந்தன்மை என்பதையும் கூடவே நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஒரு ஆண்மகனுக்கு பெருந்தன்மை என்பது மிக முக்கியமானது. அப்படி பெருந்தன்மை இல்லாத ஆணை விட யார் சிறந்தவர் என்றால் கற்புடைய பெண்கள் என்று நான்மணிக்கடியை கூறுகிறது. ஒரு பெண்ணுக்கு கற்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்தளவிற்கு ஒரு ஆணிற்கு பெருந்தன்மை என்பது முக்கியம். பெருந்தன்மை என்பது தான் என்ற எண்ணம் இல்லாமல் பிறருக்கு உதவுவது, அதை தான் நம்ம பெருந்தன்மைன்னு சொல்லுவோம். அது வந்து ஆணுக்கு அதிகமாக கற்பளவுக்கு இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. பதம் கெட்ட சுவையற்ற உணவை உண்பதை விட, அதாவது ஒரு பதமாக அந்த உணவை நம்ம சமைக்கலை, அதை சுவையாக அந்த உணவை நம்ம சமைக்கலை, அப்படிப்பட்ட உணவை உண்பதை விட பட்டினியோடு இருப்பது மேல், நீங்கள் சாப்பிடாமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பதத்தோடு அந்த சுவையோடு இருக்கக்கூடிய உணவு என்பது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்காதது என்பதை அறிந்து கொண்டு அதை மீறி இருக்கக்கூடிய உணவை, அதாவது பதமில்லாமல் சுவையில்லாமல் இருக்கக்கூடிய உணவை உண்டோமானால் நமக்கு உடல் பிரச்சனை வரும் என்பதை இலக்கியம் என்ன சொல்லுகிறது என்றால் நீங்கள் பட்டினியாகவே இருந்துவிடலாம் என்று கூறுகிறது. அதே போல் ஒரு பெண் அவளுக்கு கணவன் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை தன்னுடைய நான்காவது வரிகளில் அது குறிப்பிடுகிறது. கணவனை இழந்து அதுவும் உங்கள் மீது ஒரு பெண்ணின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கக்கூடிய பிரியமான கணவனை இழந்து நீ வாழ்வதை விட தீயில் கருகி சாகலாம் என்று கூறுகிறார். அதனால் பெண்கள் வந்து கணவனை இழந்தவுடன் தீயில் கருகி சாகிறது அப்படிங்கிறது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, ஆனால் இப்போல்லாம் நடக்கலை. இங்கே நம்மளுடைய இதிகாசங்கள்லேயும் கூட அதை சொல்லியிருக்காங்கன்னா உடனே சாக சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இது நான்மணிக்கடிகை என்ற இலக்கியத்தில் நமக்கு தமிழர்கள் அளித்த அரிய பொக்கிஷம். பாடலை பார்ப்போம். பறை நன்று பன்னமையா யாழின் நிறை நின்ற பெண் நன்று பீடிலா மாந்தரின் பண்ணழிந்து ஆர்தலின் நன்று பசித்தல் பசைந்தாரின் தீதலின் தீப்புகுதல் நன்றே. பண்ணமையாத யாழிசையை விட பேரோசை கொண்ட பறையே மேலானது. பெருந்தன்மை இல்லாத ஆண்மகனை விட கற்புடன் திகழும் பெண்கள் உயர்வானவர்கள். பதம் கெட்டு சுவையற்ற உணவை உண்ணுவதை விட பசியுடன் இருத்தல் மேலானது. தன்னை விரும்பிய கணவனை பிரிந்து உயிர் வாழும் கொடுமையை விட தீயில் விழுந்து உயிர் விடுவது மிக்க நன்று. மற்றொரு தமிழ் இலக்கியத்தோடு சந்திப்போம். நன்றி.